ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவ்வளவுதான், நம்ம வீட்டுக்கு வந்து வச்சு ஃபிங்கர் வச்சா நம்ம வீடு திறந்து பாருங்க. பார்த்தீங்களா, உள்ள போனதுதான் போய் நம்ம ஆயிரம் ஜன்னல பாப்போம். இதான் எங்களோட மாளிகை. ஆனா என்ன ஒண்ணுன்னா, வாடகை வீடுதான். அப்புறம் தான் இந்த பக்கம் அப்படி உள்ள வந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜு அப்படியே திறந்தா கதை வந்துடும் டக்குன்னு. வெளில வந்து ஆட்டோமேட்டிக் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அரிசி கொட்டி வச்சிருப்பாங்க இது உள்ளார. இப்ப நாங்க அந்த பரணையை யூஸ் பண்ணிட்டோம். ஃபேமிலியோட போட்டோ. இல்லை, என் போட்டோ அங்க இருக்கு. என்னோட போட்டோ ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். இதான் நானு சின்ன பிள்ளைல. மற்றதுதான் பாப்பா போட்டோ, எங்க தாத்தா, எங்க அம்மாவோட அப்பா, எங்க அம்மாவோட அம்மா. பெரியப்பா பெரியம்மா, தங்கச்சி, தம்பி, அப்புறம் எங்க அக்கா, அந்த பக்கம் போலீஸ் இருக்காங்க, நேவி போலீஸ். நம்ம டிராயிங் தான் எப்படி இருக்கு பார்த்து பார்த்து கம்மான்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. இதான் எங்கிட்ட முத்தம். ஆதி காலத்து வீட்டுலலாம் இந்த முத்தம் இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு ரூம் தான், ஆனால் அது நாங்கள் ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். உள்ளே வந்து தேவையில்லாத பொருட்கள், அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணதில் தேவையில்லாத பொருள்லாம் அப்படிங்க வச்சிட்டோம். படிப்பு இங்கே நம்ம எல்லா வீடியோவும் இங்கே தான். முக்கால்வாசி வீடியோ நம்ம வீடியோ எல்லாமே இந்த அடுப்பு, இந்த அடுப்புலாம் அடுப்பு. அப்புறம் தான் இங்கே தான் நம்ம பொருள்லாம் இருக்கும். இந்த மிக்சி, இங்கே நம்ம மிக்சி, இந்த நம்ம வீடியோ எல்லாத்துலேயுமே அந்த மிக்சி தான் அதிகமாக இருக்கும். மிக்சி எங்களுக்கு தெரியல, அம்மா கழுவு போட்டுருக்காங்க போல். சரி, அதான் விடுங்க, இப்போ கொள்ளைக்கு போய் பார்ப்போம். இதுதான் இந்த இடம் தான் நம்மளுக்கு. இந்த இடத்துல தான் வீடியோ வாங்கி எடுப்பேன். அப்புறம் தான் இங்கே எடுப்பேன். வீணி மூங்கி கொள்ளலாம் இருக்கும். கிணறு கூட இருக்கு அங்க, அந்த திட்டு. அப்பெல்லாம் இப்ப கிணறுல தண்ணி இல்ல, கிட்டக்கு போய் காட்டுறவங்க. கிணறு பக்கத்துல தொட்டி, அது தெரியுதா, துணி துவைக்க கல். அந்த காலத்துல அதெல்லாம் யூஸ் பண்ணது, இப்ப எதுவும் பராமரிக்காம விட்டாச்சு. இப்போ தண்ணியாக தேங்குறது உள்ளே பாம்புலாம் இருக்கும். நீங்கள் வேறு ஏகப்பட்ட பாம்பு இருக்கும் உள்ளே. நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் பாம்பு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிணறு? இப்போ கூட இருந்தாலும் இருக்கலாம், காணும். நான் டெய்லியும் ஒரு பாம்பு பார்ப்போம். மீன் வளர்த்த கொஞ்சம் அழிஞ்சு தட்டியில், அப்புறம் அது தண்ணி வற்றி மீன்லாம் கட்டுது. அப்புறம் இது வந்து இந்த பில்லர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பில்லர்ஸ்லாம் எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து மாட்டுக்கொட்டை. அப்போ வந்து இது எங்கள் அப்பாவோட அத்தை வீடு தான். அப்போ வந்து அவங்க வந்து இந்த இடத்துல தான் மாடுலாம் வளர்த்தாங்க. அப்படியே அந்த கூறுகள்லாம் என்னாச்சுன்னு தெரில, அந்த பில்லர்ஸ் மட்டும் இருக்கு. தெரியுதா மூங்கி கொத்து? அதில் வந்து என்ன, நிறையா மயில் இருக்கும். அப்பப்போ மயிலெலாம் ஓடி ஓடிட்டு போயிட்டுருக்கோம். மயில், பாம்பு கூட இருக்கும், நிறையா இருக்கும்.
ஏதோ நம்மளுக்கு மூங்கி நீந்தா மாட்டேதுன்னா அப்படியே ஒரு மூங்கியை பிடிச்சி ஒரு வெட்டு வெட்டி அடை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் முள்ளு வேற எனக்கு பிடிக்கிருக்கு, பராமரிக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம ஆயிரம் ஜன்னல் வீடோட ஹோம் டூர் முடிஞ்சுட்டு அவ்வளோதான். திருப்பி வேணால் இன்னொரு வாட்டி பார்த்துங்க நம்ம வீடு எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடு வந்து வாடகை வீடு தான், நீங்கள் மனசு வச்சிங்கன்னா சொந்த வீடு கூட கட்டலாம். நீங்கள் மேலே மேலே சப்போர்ட்டு கொடுங்க. நீங்கள் சப்போர்ட்டு கொடுத்தா எங்களை மாதிரி சின்ன சின்ன குடும்பம்லாம் நல்லா செழிப்போடு வளரும். அவ்வளோதான், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.